ஸோ வணக்க நண்பர்களே, நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைலுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட், பின் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாதிரி சேம் லாக்காக தான் போட்டு வச்சுருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருந்து நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டால் கமெண்ட் பண்ணுவாங்க, ப்ரோ நம்ம மொபைலுக்கு வந்து இதான் லாக் போட்டால் அந்த லாக் வந்து மற்றவங்களுக்கு என்ன லாக் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அந்த லாக்கை வந்து யாராலும் ஓப்பன் பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோவில் நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு மூணு லாக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூணு லாக்கை வந்து உங்களுடைய மொபைலுக்கு யூஸ் பண்ணிங்களான்னா உங்களுடைய நண்பர்களால் உங்களுடைய மொபைலை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. உங்களுடைய நண்பர்களால் மட்டும் இல்லை, யாராலுமே ஓப்பன் பண்ண முடியாது. இந்த லாக் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புதுசாக இருக்கும், இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த லாக்கை வந்து நம்ம வந்து இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லாக் எப்படி உங்களுடைய மொபைலில் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மூணு லாக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மூணு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த மூணு அப்ளிகேஷன் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் லாக் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பெர்மிஷன் கேட்கும், அந்த பெர்மிஷனை மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து சேஞ்ச் போட்டோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ரேபிட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டு முறை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி, செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் சைஸில் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவில் தான் உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செட் பண்ணணும். ப்ரோ எப்படி ப்ரோ பாஸ்வேர்டு வந்து இந்த ஃபோட்டோவில் செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களானா, நான் செட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களானா கண்ணில் வந்து ஒரு முறை கிளிக் பண்ணுறேன், இன்னொரு கண்ணில் வந்து ஒரு முறை கிளிக் பண்ணுறேன், அப்புறம் நோஸில் ஒரு முறை, அதுக்கடுத்து வாயில் ஒரு முறை. இதுதான் நம்மளுடைய பாஸ்வேர்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துலனாலும் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா ரெக்கவரி பண்ணுறதுக்காக ஒரு பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து ரெண்டு முறை பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பினிஸ் கொடுத்துக்கோங்க. பினிஸ் கொடுத்துட்டு மறுபடியும் உங்களுடைய மொபைல் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்களானா இந்த மாதிரி தான் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் மேலே என்ன தான் டச் பண்ணாலுமே உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் என்னடா இது, ஃபிங்கர் பிரிண்டாக காணும், பாஸ்வேர்டை காணும், பேட்டர்னாக காணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு திரு முடிப்பாங்க. ஸோ ஓப்பன் பண்ண நினச்சாங்களா ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். எந்த இடத்துல டச் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. கரெக்டான அந்த நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்களே ரெண்டு கண்ணில், அப்புறம் நோஸில், அதுக்கடுத்தது அந்த வாயில். ஸோ அந்த இடத்துல வந்து நாலு இடத்துல கரெக்டாக டச் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ப்ரோ நானும் இந்த மாதிரி தான் பாஸ்வேர்ட் செட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்களானா, அது வந்து உங்களுடைய இஷ்டம். நீங்கள் வந்து எந்த இடத்துலனாலையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டான இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து லாக்கில் இருக்கும்போது அந்த இடத்துல கிளிக் பண்ண மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், தேவையிருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் லாக்கை பற்றி பார்க்கலாம். இதுக்கும் நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்போட லிங்க்குமே வீடியோ கீழே இருக்குது, டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் ஒரு சில பர்மிஷனை கேட்கும், அந்த பர்மிஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட்டு பார்த்தீங்களன்னா எனேபிள் லாக் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்டரில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா அதை ரெக்கவரி பண்ணுறதுக்காக ஒரு க்வெஸ்டின் கேட்கும். அந்த க்வெஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்களன்னா அந்த லாக் வந்து எனேபிள் ஆகிடும். என்ன ப்ரோ லாக் வந்து எனேபிள் ஆயிடுச்சா, நான் தான் எதுவுமே செட் பண்ணலையே. ஃபஸ்ட் லாக்கான கூட ஏதோ ஓகே, ஏதோ ஒரு நாலு இடத்துல டச் பண்ணிங்க அதுதான் லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு பர்மிஷன் எனேபிள் பண்ணிவிட்டு லாக் வந்து எனேபிள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஒரு வேளை என்னுடைய மொபைல் வந்து லாக் ஆயிடுச்சுன்னா அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். இப்போ பாருங்கள், என்னுடைய மொபைலை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த இடத்துல வந்து என்ன பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைலில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டைம் ஓடிக்கிட்டு இருக்கும், இந்த டைம் தான் உங்களுடைய பாஸ்வேர்ட், கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் ஸ்க்ரீனில் இருக்குது 0159, அதுதான் என்னுடைய பாஸ்வேர்ட். ஸோ அதை வந்து இங்கே இந்த மாதிரி என்டர் பண்ணிங்களானா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஒரு ஒரு நிமிஷத்துக்குமே உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அது அப்புறம் சேஞ்ச் ஆகுதுன்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டைமும் சேஞ்ச் ஆகும். அந்த டைம் தான் பாஸ்வேர்டு இருக்கிறனால அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறனால உங்களுடைய பாஸ்வேர்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு முறை வந்து நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறம்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரோ பார்த்துடுறாங்க, அந்த நேரத்தில் வந்து மறுபடியும் உங்களுடைய மொபைலை வாங்கி அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகாது. ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாஸ்வேர்டு உங்களுடைய மொபைலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே உங்களுடைய பாஸ்வேர்டு பார்த்தா கூட மறுபடியும் அவங்களால
உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனை வந்து அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் லாக்கை பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க்குமே வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும், ட்ரா நியூ கெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் எது வேணுனாலே வரைஞ்சிக்கலாம். நான் சும்மா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். இதுதான் உங்களுடைய பாஸ்வேர்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து மறந்துச்சுன்னா ரெக்கவரி பண்ணுறதுக்காக ஒரு சேஃப்டி பாஸ்வேர்டு கேட்கும், அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு பின்னாடி மறுபடியும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ஆப்போட ஹோம் பேஜ் பண்ணிக்கலன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து டாப்பில் எனேபிள் கெஸ்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து இன்விசிபிள் கெஸ்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி தான் ட்ரா டு அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. என்னடா இது ட்ரா டு அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி பார்த்தா கூட அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் வந்து சும்மா இந்த மாதிரி கிறுக்குனீங்களன்னா உங்களுடைய மொபைல் வந்து அன்லாக் ஆகிடும். என்ன பூரா கிறக்குனா அன்லாக் ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்களன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப் வந்து செட் பண்ணும்போது என்ன அந்த இடத்துல வரைஞ்சிங்களோ அதை வந்து இந்த இடத்துல வரைஞ்ச மட்டும் தான் அன்லாக் வந்து ஆகும். இப்போ வந்து நான் என்னுடைய மொபைலுக்கு வந்து நான் எஸ் வந்து வரைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி மறுபடியும் நான் ட்ரா பண்ணால் என்னுடைய மொபைல் வந்து அன்லாக் ஆகிடும். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதனா கிறக்குனீங்களானா கண்டமேனிக்கு உங்களுடைய மொபைல் வந்து ஓப்பன் ஆகாது. இதே மாதிரி தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்களான்னா அவங்களும் வந்து ஓப்பன் ஆகாது. கரெக்டாக செட் பண்ணி ட்ரா பண்ணாங்களான்னா கரெக்டாக ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்த லாக் பிடிச்சிருந்தால் இந்த அப்ளிகேஷன் லிங்க்குமே வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்தால் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் பார்த்தா மூணு லாக்கில் உங்களுக்கு எந்த லாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பிறகு நான் உங்கள் சூர்யா. பை பை, டாடா. We'll be right back.